தாய் வீடு சித்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உலக பேரரசுகள் எழுந்த சாதனைகளும் வீழ்ந்த வேதனைகளும் பாகம் ஆறு ஆண்டவனை மாற்றிய அதிசய மன்னன் நிமால் நாகராஜா எகிப்தியர்களின் நீண்ட வரலாற்றில் அரசன் அக்னாடன் ஆண்டு போனது வெறும் பதினேழு ஆண்டுகள் மட்டும்தான் ஆனாலும் அந்த மன்னன் நிகழ்த்தி காட்டிய புரட்சியை உலகத்தின் எந்த மூலையிலும் எந்த ஒரு சக்கரவர்த்தியும் எந்த ஒரு காலத்திலும் செய்திருக்கவே இல்லை அக்னாடனின் தந்தையின் பெயர் மூன்றாவது ஆமன் கோட் மிக புகழ்பெற்ற இந்த மன்னனின் அந்த புறத்தில் ஏகப்பட்ட ராணிகள் இருந்தாலும் அவனது மனதுக்கு பிடித்தவள் ருயே என்னும் அரச வம்சமில்லாத ஒரு அழகி அவளே பட்டத்து ராணி அவர்களது இரண்டாவது மகன் அக்னாடன் மூத்த மகன் இளவயதிலேயே இறந்து போய்விட அக்னாடனுக்குத்தான் அடுத்த அரசனாகும் வாய்ப்பு இருந்தது ஆனாலும் சிறுவன் அக்னாடனின் வாழ்வு அத்தனை சுவாரஸ்யமாக இருந்திருக்கவில்லை அரச குடும்பங்களின் ஆடம்பர விழாக்களில் அவனை காண முடிவதில்லை கோலாகலமான கோயில் திருவிழாக்களில் அவன் தலை தெரிவதில்லை செதுக்கப்பட்ட சிலைகளில் அவன் உருவங்கள் இல்லை அரச குடும்ப ஓவியங்களில் அவன் பிம்பங்கள் அறவே இல்லை இளவரசன் நாளாந்த வாழ்வில் இருந்து விருப்புடன் ஒதுங்கியிருக்கவில்லை குடும்பத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தான் காரணம் மிகவும் கவலையானது பிறப்பிலேயே மார்பன் எனும் நோயால் அக்னாடன் பாதிக்கப்பட கழுத்து முகம் கைகள் கால்கள் எல்லாம் ஏகத்துக்கு நீளமாகி உள்ளிழுத்த கண்களோடு பருத்த இடையோடு வளைய வந்த அக்னாடனை குடும்பமே வெறுக்க தொடங்கியது அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் கூட இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்தான் ஓரம் கட்டப்படும் தன் மகன் மீது மகாராணிக்கு அளவற்ற அன்பு உண்டு சரியான தருணம் பார்த்திருந்த அவள் கணவன் இறந்ததும் செய்த முதல் காரியம் மகனைத் தூக்கி அரியணையில் வைத்து அழகு பார்த்ததுதான் மாபெரும் எகிப்திய சாம்ராஜ்யத்தை ஆளுவதற்கு அக்னாடனை விடவும் வீரமான இளவரசர்கள் பலர் மாளிகையில் இருந்தார்கள் ஆனாலும் பலம் கொண்ட மகாராணியை எதிர்க்க எவருக்கும் துணிவிருக்கவில்லை தாயின் தயவால் ஆட்சிக்கு வந்த அக்னாடன் அதிரடிப் புரட்சிகளை அடுத்தடுத்து அரங்கேற்றத் தொடங்கினான் அக்னாடனுக்கு சிறுவயதில் இருந்தே எகிப்தியர்கள் வழிபடும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கடவுள்களில் இஷ்டம் இருக்கவில்லை கண்ணுக்கு தெரியாத கடவுள்களை விட தினமும் தரிசனம் தரும் ஆடன் என்றழைக்கப்பட்ட சூரியன் அவனுக்கு அதிகமாக பிடித்திருந்தது உலகத்தின் இயக்கத்திற்கு சூரியனின் ஒளியே முக்கியம் என அக்னாடன் நம்பினான் நாலாவது ஆமன் கோட் எனும் தன் இயற்பெயரை தூக்கியறிந்த மன்னன் சூரியக் கடவுளின் தொண்டன் என பொருள்படும் அக்னாடன் ஆகிவிட்டான் சிறுவயதில் தனிமைப்பட்டதால் நிறைய சிந்தித்திருப்பானோ என்னவோ எகிப்திற்கு ஏகப்பட்ட கடவுள்கள் தேவையில்லை ஒரேயொரு ஒரு கடவுளே போதும் என அக்னாடன் அதிரடியாக முடிவு செய்தான் மிஸ்டர் சூரியனுக்கு திடீரென எகிப்தின் ஒரேயொரு கடவுள் என்ற பெரும் பதவி கிடைத்தது மனித வடிவிலான சிலைகளை வழிபட்டு வந்த எகிப்தியர்களுக்கு இனிமேல் ஒரு சூரிய வட்டம் தான் கடவுள் என்றாயிற்று கடவுள் மாறியாயிற்று ஆனால் எகிப்திய தலைநகரம் தீப்ஸ் முழுக்க பிரமாண்டமாக நிமிர்ந்து நின்ற மற்றைய கடவுள்களின் கோயில்களின் நிலை என்னாவது கொஞ்சம் கூட கொள்ளாமல் அக்னாடன் அடுத்த உத்தரவு போட்டான் தலைநகரை புது இடத்திற்கு மாற்றி விடுகிறேன் தீப்சில் இருக்கும் அத்தனை கோயில்களையும் இடித்து தரைமட்டமாக்கி விடுங்கள் கோயில்களில் வசதியாக வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான பூசாரிகளுக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது ஆனாலும் மன்னனை எதிர்க்க முடியாது ஏனென்றால் அன்றைய ஏத்தில் அரசனும் கடவுள்தான் சொன்னது போலவே மன்னன் அமர்ணா எனும் புதிய தலைநகரை புத்தம் புதிதாக வெறும் ஆறு வருடங்களில் மிக பிரமாண்டமாக நிர்மாணித்து காட்டவே மக்கள் இருநூறு மைல்கள் தூரத்தில் இருந்த புதிய தலைநகருக்கு இடம்பெயர வேண்டியதாயிற்று நகர் நடுவே சூரிய கடவுள்களின் பிரம்மாண்டமான கோயில் கம்பீரமாக ஜொலித்தது தெய்வீகமான சூரியக் கதிர்கள் கோயில் முழுவதும் பரவ வேண்டும் என்பதால் கோயிலுக்கு கூரைகளே கிடையாது வேறு வழியின்றி சூரியக் கடவுளை நம்பத் தொடங்கிய எகிப்திய மக்களுக்கு இன்னுமொரு விடயத்தை மட்டும் கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியவில்லை அது அவர்களது மறுவாழ்வு பற்றிய நம்பிக்கைகள் தகர்ந்ததுதான் எகிப்தில் இறப்பவர்களுக்கு பொறுப்பாகவும் ஒரு கடவுள் இருந்தார் நரிமுகமும் மனித உடலும் கொண்ட அவருக்கு அனுபிஷ் என்று பெயர் அவருடைய மெயின் தொழில் எங்கள் சித்திரகுப்தன் போலவே பாவ புண்ணிய கணக்கு பார்ப்பதுதான் இறந்தவரின் இதயம் தராசு ஒன்றில் ஒரு தட்டில் வைக்கப்படும் மறுதட்டில் ஒரு மெல்லிய பறவை இறகு வைக்கப்படும் புண்ணியம் செய்தவர்களின் இதயத்தின் நிறை இறகை விட இலகுவாக இருக்கும் என்பது எகிப்தியர்களின் நம்பிக்கை இறகின் தட்டு கீழே இறங்கினால் ஆத்மா சொர்க்கத்தை நோக்கி பயணப்படும் இல்லையே இறைக்காக காத்திருக்கும் முதலை தலை கொண்ட அமுட் என்ற பெண் கடவுளால் இதயம் லபக் என்று விழுங்கப்படும் அத்துடன் அந்த ஆத்மாவின் ஆட்டம் குளோஸ் காலம் காலமாக இதையே நம்பிக் கொண்டிருந்த ஏப்திய மக்களுக்கு இனிமேல் அனுபிஸ் கடவுள் அறவே இல்லை என அக்நாடன் கராராக சொல்லிவிட அவர்கள் ஏகத்துக்கும் குழம்பி போனார்கள் அடுத்தடுத்து புரட்சிகளை அறிமுகம் செய்து கொண்டிருந்த அக்நாடன் அடுத்ததாக எடுத்துவிட்ட அஸ்திரத்தை வரலாற்று ஆசிரியர்கள் இன்றும் மனம் குளிர வாழ்த்துகிறார்கள் அதுவரை அரசர்களை ஆஜானு பாகுவான போர் வீரர்களாகவும் அரசிகளை அற்புத பேரழகிகளாகவும் மட்டுமே சிலைகளாக வடித்துக் கொண்டிருந்த கலைஞர்களை அழைத்து உங்கள் படைப்புகளில் ஏன் கற்பனைகள் நிஜத்தில் பார்ப்பதையே செதுக்குங்கள் வாழ்க்கையில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும் என அரசர் கண்டிப்பாக உத்தரவு போட அரச குடும்பத்தினர் உட்பட அந்த கால மக்களின் இயல்பான உருவங்களை கலைஞர்கள் சிலைகளாக வடித்து ஓவியங்களாக வரைந்து தள்ளினார்கள் அதனால்தான் அகன்ற இடுப்புடனும் நீண்ட முகத்துடனும் அக்னாடன் எகிப்திய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறான் அக்னாடன் அவன் மனைவி பேரழகி நெஃபர்டிஸ் அவனது குழந்தைகள் சகலரும் அரண்மனையில் சாகவாசமாக சந்தோஷமாக இருக்கும் தருணங்களையெல்லாம் கலைஞர்கள் தடையின்றி கலைப்படைப்புகளில் காட்டிவிட அக்னாடனின் உதவியால் எகிப்தின் உண்மையான முகத்தை வரலாறு பதிந்து வைத்துக் கொண்டிருக்கிறது அதற்காகவே அந்த புரட்சி மன்னனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லலாம் ஒரு கடவுள் கொள்கையை மனித வரலாற்றில் முதன் முதலில் பதிந்தவன் தான் என ஆராய்ச்சியாளர்கள் அடித்துச் சொல்கிறார்கள் இவனது கொள்கையைத்தான் பின்னாட்களில் மோசஸ் பின்பற்ற கிறிஸ்தவ மதம் ஒரு கடவுள் கொள்கையை வரித்துக் கொண்டது என சில வரலாற்றாசிரியர்கள் வாதிடுகிறார்கள் கிறுக்கு மன்னன் கிரிமினல் மன்னன் புரட்சி மன்னன் என வரலாற்றில் சர்ச்சைகளால் சூழப்பட்ட அரசன் அக்னாடனை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் மனித சரித்திரத்தில் சுயமாக சிந்தித்து மாற்றங்களை நோக்கி நகர்ந்த முதல் மனிதன் என வரலாற்று அறிஞர்கள் அவனை போற்றுகிறார்கள் புகழ்பெற்ற மனோதத்துவ நிபுணர் சிக்மண்ட் ஃபெரோய்டு தனது மரணப்படுக்கையில் இருந்தவாறே எழுதிய கடைசி புத்தகத்தில் அக்னாடனை பற்றி நிறையவே எழுதியிருக்கிறார் எகிப்திய வரலாற்றை தலைகளாக மாற்றி காட்டிய அக்னாடன் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் திடீரென இறந்து போனான் பிறகென்ன அவனது அத்தனை மாற்றங்களும் மண்ணுக்குள் போய்விட பழையபடியே இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கடவுள்களும் வனவாசம் முடித்து சிரித்தபடியே நாட்டுக்குள் வந்து சேர்ந்தார்கள் பூசாரிகளின் வாயெல்லாம் பற்கள்தான் அக்னாடனின் சிலைகள் நாடெங்கும் உடைக்கப்பட்டன சூரிய கடவுளின் கோயில்கள் தகர்க்கப்பட்டு அதன் கற்களில் மற்றைய கோயில்கள் எழுந்தன எல்லாவற்றிற்கு மேலாக அக்னாடனின் பெயரை எகிப்திய அரசர்களின் லிஸ்டில் இருந்து அளிக்கப்பட்டாயிற்று அக்னாடன் கட்டியெழுப்பிய புதிய தலைநகரம் கைவிடப்பட்டு மெதுவாக மண்ணுக்குள் புதைந்து போயிற்று கடந்த நூற்றாண்டில் மண்ணுக்குள் புதைந்திருந்த அமர்னா நகரை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்த பின்புதான் அக்னாடன் என்றொரு மன்னன் எகிப்திய வரலாற்றில் இருந்தான் என உலகம் தெரிந்து கொண்டது அவனது கல்லறை சூறையாடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இன்று வரை அவனது மம்மி அகப்படவே இல்லை அக்னாடன் இறந்து இரு வருடங்களில் ஆட்சியேறிய அவனது மகன் தூடங் ஆமனுக்கு அப்போது வயது வெறும் எட்டு பத்து வருடங்கள் மட்டுமே ஆட்சி செய்த அந்த இளம் மன்னன் எகிப்தின் மிகப் புகழ்பெற்ற மன்னனாக பிரவலியம் பெற்றதற்கு காரணம் அவனது ஆட்சி கிடையாது அவன் இறந்து மூவாயிரம் வருடங்களுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட அவனது கல்லறைதான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்து அகழ்வாராய்ச்சியாளர் ஹோவார்டு ஹார்டர் தூடங் ஆமனின் கல்லறையை திறந்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போனார் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை போக்கிஷங்களிலும் தலை சிறந்ததாக கருதப்படும் விலைமதிப்பெற்ற பெரும் புதையல்கள் அவர் முன்னே கொட்டி கிடக்க அதன் நடுவே தன்னுடைய தங்க பேழைக்குள் டூடங் ஆமன் மம்மியாக கிடந்தான்